Hi friends, in the video we will South Indian history, Ten India Varalara topic. In the South Indian history, we will talk about three empires. So, first one is Pallavas, second one Chalukyas, third one Rashtrakutas. In the topic, overall, on the 7th and 11th old book and 6th new book la cover agudhu. So, na overall combine panni important content display panniyo, ella content iyo explain panniyo solram. In the video la nama Pallavas pathi paakalam. So, nama munnadi vandu Guptas paathom. Avanga fulla paathinga and the north side da maina. Ivanga vandu maina vandu idu fulla nama south side. So, na solli irundhom ancient India, medieval India dhaan paathina indha maari dhaan nama cover pannuvom. First avangala pathi therinjikkanum, adukapra avanga irundhaangala adukana sandra edhavadhu source edhavadhu irukka adha pathi therinjikkanum. Next paathina adhula enna enna rulers dhaan vandirukkaanga. Guptas la eppadi nama Chandra Gupta, Samudra Gupta nu paathumo idhula vandhu paathina Mahendra Varman 1, Narasimha Varman 1, Narasimha Varman 2 idha main rulers. And finally, pathinga indha Pallavas ivungaloda administration, arts and culture idha overall la nama paaka porom. Ivungala pathi introduction paakanona enna pathinga enna sollirukanga na adhaavadhu Tamil Nadu la first vandu indha sangam sanga kaalam mudinjadhukku appuram indha kalapirargal endravanga vandirukanga avanga vandu oru 250 years kitta Tamil Nadu la aatchi senjirukanga. அதுக்கப்புறம் தான் இந்த பல்லவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமாக இருந்திருக்கு. இப்போ பல்லவர்கள் வந்துட்டாங்க. இவங்க பல்லவர்களில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிக்கிறாங்க. அதாவது முற்கால பல்லவர்கள், அதுக்கடுத்த செகண்ட் ஸ்டேஜ் பல்லவர்கள், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் பல்லவர்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதில் தேர்ட் ஸ்டேஜ் பல்லவர்கள் பற்றி தான் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இருந்தாலும் ஏர்லியாக இருந்த அந்த பல்லவர்ஸில் யார் யார் தான் இருந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த பட்டயங்கள் அதாவது சார்ட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் எப்படி அதை வெளியிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி பல்லவாஸோட பீரியட் வந்து 250 AD டு 350 AD. இவங்க வந்து இந்த ப்ராக்ரீத் என்ற லாங்குவேஜில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் முக்கியமான ரூலர்ஸ் யாருன்னா நான் ஷார்ட்டாக சிவா விஜய்னு கொடுத்துருக்கேன். அது ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சிவஸ் கந்தவர்மன் அண்டு விஜயஸ் கந்தவர்மன். அதுக்கடுத்து தான் 350 AD டு 550 AD வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பல்லவாஸ் வந்திருக்காங்க. இவங்க இவங்களோட பட்டயங்கள் தான் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க பீரியடில் முக்கியமான ரூலர் யாருன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு கோபன். இவர் வந்து இந்த சமுத்திரகுப்தர்னு நம்ம பார்த்துருப்போம்ல குப்தாஸ்லாம், அவங்களால தோக்கடிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பல்லவர்களே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பல்லவர்கள் வந்திருக்காங்க, ஆனால் ஸ்ட்ராங்கான பல்லவாஸ் வந்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜில் தான் இந்த பல்லவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து 575 AD இவங்களோட பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இவங்க இவங்களோட பட்டயங்கள் தான் பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் லாங்குவேஜில் வெளியிட்டிருக்காங்க. இவங்க பீரியடில் முக்கியமான ரூலர் யாருன்னா சிம்ம விஷ்ணு. முன்னாடி பார்த்திங்கன்னா விஷ்ணு கோபன் பார்த்துருப்போம், இப்போ பார்த்திங்கன்னா சிம்ம விஷ்ணு. இவருக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் இவங்க எல்லாருமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க தமிழகத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஏதாவது சோர்ஸ் இருக்கா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேராக சில விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த வெஸ்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பார்த்தியர்கள், பார்த்திஸ் அப்படின்னு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணி இந்த பல்லவர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சைட் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டெக்கான், டெக்கான்னா தக்காணம். ஸோ அந்த இடத்துல ஆட்சி செஞ்ச இந்த வாகடர்கள் சொல்லுவாங்க, வாகடகாஸ். ஸோ அவங்க இதில் ஒரு பிரிவு தான் வந்து இந்த பல்லவாஸ் என்றவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மணிப்பல்லவ தீவில் வந்து சோழர்களுக்கும் நாகா பிரின்சஸ்க்கும் பிறந்தவங்க தான் இந்த பல்லவர்கள்னு இன்னொரு சைடு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் சொன்னாலே இதெல்லாம் வந்து ரேரான ஒரு ரிப்போர்ட்ஸ் தான், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான இது கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்னா அது எப்போ வரும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்காலர்ஸ் வந்து சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அவங்கள பற்றி ஏதாவது நூல்கள் இருக்கணும், இப்படி தான் இருந்தால் தான் வந்து ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கப்படும். ஸோ அது படிங்கன்னா இந்த தொண்டை மண்டலம் அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த சாதவாகனாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து அவங்கள்ட்ட படைத்தலைவர்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாதவாகனாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய அடைய இந்த பல்லவர்கள் வந்து இன்னும் எழுச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசோகோட கல்வெட்டில் பார்த்திங்கன்னா
இந்த புலிந்தர்கள் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இவங்களை வந்து கம்பேர் பண்ணி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட் சொல்லுது. ஒன்றும் இல்லை, இதை பார்த்து பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு வந்து இதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு க்வெஸ்சன் ஏரியா தான் பார்த்திங்கன்னா இந்த ரூலர்ஸ்லேருந்து வரும். ஜஸ்ட் இதுலேருந்து கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியணும். ஜஸ்ட்டு அதை படித்தா தான் ஓரளவுக்காவது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த ரூலர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்தாஸில் தான் ஒவ்வொரு ரூலராக தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட ஒரு பெட்டர் ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். மூணு ரூலரையும் கம்பேர் பண்ணி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ மேலே பாருங்கள், ரூலர்ஸ் M1னா எம்க்கு அடுத்து தான் என் அல்ஃபபெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகேந்திரவர்மன் 1, அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் 1, அதுக்கப்புறம் நரசிம்மவர்மன் 2. ஸோ இவர் மகேந்திரவர்மன் 1 பார்த்திங்கன்னா 600 to 630, அவர் 630 to 668, நெக்ஸ்ட்டு 695 to 722. உங்களுக்குன்னு நிக்னேம் தான் இருக்குது. அதாவது இவங்களே சில பேர் சூட்டியிருப்பாங்க, இல்லை சில இடத்த வென்றதுனால அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4ல பார்த்திங்கன்னா 2 questions இதுலேருந்து வந்திருந்தது. ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சா சி சே கு எல்லாமே சா வரிசையில் தான் வருது. மகேந்திரவர்மன் 1 வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சானா வந்து சத்தியசந்தன், சீனா என்னென்னா சித்திரக்கார புலி, அண்ட் சேனா என்ன பார்த்திங்கன்னா சேத்தக்காரி, நெக்ஸ்ட்டு கூனா குணபரன். ஸோ சீலே இன்னொரு பேரும் இருக்குது, விசித்திர சித்தன். அந்த சித்தன் என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் நான் ஷார்ட்கட் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இன்னொரு பேர் என்ன பார்த்திங்கன்னா மத்த விலாசன். இதில் வந்து ஒரு சில பேருக்கு தான் அதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. இவரை வந்து ஏன் சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் ரொம்ப ரொம்ப டிராயிங் வந்து நல்லா வரைவர், அதனால தான் சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்கிறாங்க. மத்த விலாசன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து மத்த விலாச பிரகாசனம் அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் சேத்தக்காரி, சேத்தக்காரி ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய கோயில்கள் தான் அவர் வந்து கட்டுறவராக இருக்கார். இதே நரசிம்மவர்மன் 1க்கு பாருங்கள் என்னென்ன நேம் இருக்குன்னு பாருங்கள். மாமல்லன், ஏன் வந்து இவருக்கு வந்து மாமல்லன் என்ற பேர் இருக்குன்னா, அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்போரில் வென்றவன். நெக்ஸ்ட்டு வாதாபி கொண்டான், ஏன் வாதாபி கொண்டான் அந்த பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க ஃபாதர் மகேந்திரவர்மன் 1 வந்து புலிகேசிட்ட தோத்துருப்பார், 2nd புலிகேசிட்ட. ஸோ அவரை எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜெயிச்சிருவார். அந்த வாதாபி நகரம்ல தான் வந்து ஜெயிச்சு அந்த நகரத்தையே வந்து அழிச்சிருவார். அதனால தான் வாதாபி கொண்டான் அந்த மாதிரி ஒரு பேர் வந்திருக்கும். அண்டு இலங்கையில் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மானவர்மன், அதாவது இவரோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அண்ட் ஃபைனலாக நரசிம்மன் 2 பாருங்கள், அவருக்கான பேர் வந்து என்னென்னா ராஜசிம்மன். ஸோ நான் அகெயின் சொல்கிறேன், இந்த நேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஈஸி தான், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தாலே போதும் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இவங்களோட வார் தான் பாருங்கள். மகேந்திரவர்மன் 1 வந்து 2nd புலிகேசி, அவரை வந்து படையெடுத்திருப்பார், பட் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே பார்த்திங்கன்னா புல்லலூர் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இவர் வந்து கைப்பற்றி வென்றிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நரேந்திரவர்மன் 1, ஓகே இங்கே மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், வாதாபி கொண்டான் ஏன் வந்தது, அதாவது புலிகேசி 2 வந்து வின் பண்ணியிருப்பார் அதனால். ஸோ அதுதான் இவர் பீரியடில் நடந்த வார். ஓகே, இந்த ரோ வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு ரோக்கு வரும். நரசிம்மா 2 பீரியடில் பார்த்தீங்கன்னா, இந்த பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் நிறைய போர் தான் நடந்திருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக அவர் எதில் வின் பண்ணார் அதை பற்றி தான் நமக்கு புக்கில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ரிலிஜியன் வைஸ் பார்த்திங்கன்னா, மகேந்திரவர்மன் 1 வந்து ஃபஸ்ட்டு சமண மதத்தில் தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அப்பர், அதாவது திருநாவுக்கரசர், அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சைவ மதத்துக்கு மாறியிருக்காரு. இது வந்து எக்ஸாமில் கேட்டது, இந்த மாதிரி மகேந்திரவர்மன் 1 யாரை ஃபாலோ பண்ணி சமணத்துலேருந்து சைவமாக மாறினார்னு. அண்டு நரசிம்மவர்மன் 1 பீரியடில் பார்த்திங்கன்னா, இந்த சீன பயணி யுவான்ஸ்வாங் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு நரசிம்மன் 2 பீரியடில் பார்த்திங்கன்னா, சான்ஸ்கிரிட்டில் ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு ஸ்காலர் வந்து தண்டின்னு ஒருத்தவர் அவங்க அவையில் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா, மகேந்திரவர்மன் 1 திருவதி என்ற பிளேஸில் ஒரு சிவாலயத்தை வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த குடைவரை கோயில் அதெல்லாம் வந்து அவர் தான் அமைச்சிருக்காரு. நரசிம்மவர்மன் 1 பார்த்திங்கன்னா, இந்த மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்கள் அதெல்லாம் வந்து அவர் தான் இது பண்ணியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு இவர் பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் 2 வந்து மாமல்லபுரத்தில் இந்த கடற்கரை கோயில்கள், அதுக்கப்புறம் காஞ்சி கைலாசநாதர் கோயில், இதெல்லாம் அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா இந்த குடுமியான் மலை கல்வெட்டு அதெல்லாம் வந்து மகேந்திரவர்மன் 1 பற்றி சொல்லுது. ஸோ நம்ம இங்கே பார்த்தது பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1, நரசிம்மவர்மன் 2 தான். ஆனால் வந்து இந்த மகேந்திரவர்மன்லே 2 இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பரமேஸ்வர்மன் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. இவங்க தான் எந்த பீரியடில் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மேலே பாருங்கள் இந்த ரூலர்ஸ்னு இருக்காங்களே, மகேந்திரவர்மன் 1னா 600 to 630 AD, நரசிம்மவர்மன் 1னா 630 to 668 AD, இதே நரசிம்மவர்மன் 2 பாருங்கள் 695. ஸோ இந்த 668க்கும் 695 கேப்பில் தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் மகேந்திரவர்மன் முதலாம் பரமேஸ்வரர்மன் இவங்க தான் வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துலாம். ஸோ இந்த கண்டென்ட் வேணும்னா நான் PDF-ஆக அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இதே மாதிரி ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம், அரசர் தான் உயர்ந்த பதவியில் இருப்பார், நீதி சொல்கிறது எல்லாமே அவர் தான். அவர் கீழே அமைச்சர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே இந்த அரசு அதிகாரிகள் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி ஆஃபீஸர் கேடர் எல்லாம். ஸோ கோட்டம் சொல்லுவாங்க, இப்போ எப்படி நம்ம அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதுக்கப்புறம் நிறைய கிராம நிர்வாகமும் அவங்க காலத்தில் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் முக்கியமாக சில விஷயம் தான் சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது கோயிலுக்கு தான் இவங்க தர நிலக்கொடையை என்னென்னு நேமில் சொல்கிறாங்கன்னா தேவதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பிராமின்ஸ்க்கு தான் தர அந்த நிலக்கொடையை பிரமதேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதானம், பிரமதேயம், இவங்க பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார்கிட்ட தான், இந்த வணிகம் செய்கிறவங்க, கைவினை செய்கிறவங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹேண்ட்லூம், அதுக்கப்புறம் இந்த சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே டேக்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசனம் என்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததில் முதலாம் மகேந்திரவர்மன் அவரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 ஏரி வெட்டியிருக்காரு, ஒன்று வந்து மகேந்திரவாடி, இன்னொன்று மாமண்டூர். நெக்ஸ்ட்டு இவங்களோட சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி முறை அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, அதாவது பிராமின்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம குப்தாஸில் பார்த்தோம்ல, அவங்களும் வந்து இந்த பிராமின்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க பிரிவிலையும் பிராமின்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த குப்தா பிரியில் இந்த புத்த சமயம் அதுதான் கொஞ்சமாக இருந்தது பார்த்தா, இவங்க காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த புத்த சமயம் அதெல்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை. இதெல்லாம் இந்த சைவ நாயன்மார்கள், வைணவ ஆழ்வார்கள் இவங்க தான் இருந்திருக்காங்க. இதை தான் ஓவராலாக வந்து பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்க இதில் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடமே காஞ்சி, அதாவது காஞ்சிபுரம் தான் இவங்களோட ஹெட் குவார்டர். ஸோ அதுதான் ஒரு பெரிய கல்வி நகரமாக இருந்திருக்கு. ஒரு சில பெரிய பெரிய ரூலர் தான் சொல்கிறாங்க இவங்க தான் இந்த இடத்துல தான் வந்து எஜுகேஷன் பெற்றாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்னா கடம்ப குலத்தில் இருந்து மயூர சர்மன், அவர் வந்து காஞ்சிக்கு வந்து தான் நிறைய வேதங்களை தான் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு புத்த அறிஞர், அவர் பேர் என்னன்னா திங்கநாகர், அவரும் இங்கே வந்து தான் நிறையா எஜுகேஷன் தான் கற்றுக்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஹெட்டு வந்து தர்மபாலர், அவரும் இந்த காஞ்சி பிளேஸை தான் சேர்ந்தவர் சொல்கிறாங்க. ஓகே, இதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு இவங்களோட கலை, கட்டிடக்கலை, அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த மாமல்லபுரம், ஒற்றைக்கல் ரதம், அதெல்லாம் யார் யார் பிரியில் என்ன வந்திருக்கு அதே தான் அகெயின் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து சில கோயில்கள் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், சீயமங்கலம், திருக்கழுக்குன்றம், இந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முதலாம் மகேந்திரவர்மன் பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இசை, நடனம், ஓவியம், இது எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சித்திர வாசல் ஓவியங்கள், இதெல்லாம் வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் பாக்ஸ் போட்டு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டென்ட்டே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். எனக்கு ஆக்சுவலி குப்தாஸ் எடுக்கும்போது இந்த ஐடியா தோணவே இல்லை, பட் இனிமேல் வர லெசன்ஸில் தான் நம்ம இதே மாதிரியே பார்ப்போம். நீங்கள் வந்து இவ்வளோதான் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஒரு தடவை புக்கு எடுத்து, ஒரு தடவை ரீட் கொடுத்துட்டு புக் பேக் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது வந்து கம்ப்ளீட் ஆகும்.
புக் பேக்கும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், பட் அது வந்து கரெக்ட் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது புக் பேக் வந்து நீ பார்க்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியுது. முன்னாடி மாதிரி தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால் நமக்கு என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து எந்த அளவுக்கு தரவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு தரவு பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அப்படின்னா தான் ஓரளவுக்கு அது நல்ல ஸ்கோர் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.